சென்னையில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து மக்கள் நீதி மய்ய சோழிங்கநல்லூர் நிர்வாகி சங்கர் ரவி தலைமையில் சென்னை பள்ளிக்கரணையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் நீதி மய்யம் கட்சி இணை அமைப்பு செயலாளர் ஜெய் கணேஷ் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தேர்தலின் பொழுது வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்ற பின்னர் மத்திய மாநில அரசுகள் மக்களை சுரண்டுவதாக குற்றம் சாட்டிய அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி வரி விதிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினர். மாநில அரசாங்கம் பதவி வந்தவுடன் நாங்கள் பெட்ரோல் விலை குறைப்போம் சொல்லிட்டு இன்று வரை அதை குறைக்கல. ஆனால் அதுக்கு மாறாக விலை ஏற்ற முடிவு நடந்துட்டு இருக்கு. இதற்கு ஒரே தீர்வாக ஜிஎஸ்டியில் பெட்ரோல் விலை டீசல் விலை கொண்டு வரணும். ஒவ்வொரு முறை கச்சா எண்ணெய் விலை குறையும் போதும் விலையை குறைக்கிறதுக்கும் வரியை குறைக்கிறதுக்கும் அரசாங்கம் முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மறுபடியும் டாக்ஸ் இப்போ ஏற்றிருக்காங்க. ஸோ இதனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கு ஒன் காமன் டாக்ஸ் ஜிஎஸ்டி மாதிரி கொண்டு வந்தான்னா விலை வந்து பாதிக்கு பாதி ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தானா தமிழ்நாடுல வந்து ஃபார் எவ்ரி 100 ருபீஸ் 50 ருபீஸ் இஸ் த டாக்ஸ் பெட்ரோலுக்கு வந்து. ஸோ இது வந்து ரொம்ப இட்ஸ் வெரி கன்சர்னிங். கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஆக்ஷன் அண்ட் தே மஸ்ட் ரெடியூஸ் த ப்ரைஸ். ஒரு காலத்தில் வந்து வேலைக்கு போகும்போது பெட்ரோல் காசு போட்டிருந்தாங்க, இப்போ பெட்ரோலுக்காகவே இப்போ வேலைக்கு போகிற நிலைமை வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி மக்களுக்காக இயங்க வேண்டும். மக்கள் இயங்குகிற பணத்தை வச்சுட்டு அது அரசு இயங்கக்கூடாது. அதனால் இதை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கண்டிப்பாக மக்களுக்கான தேவையான பெட்ரோல் விலையை கம்மி பண்ணணும். ஜிஎஸ்டி வரிக்குள்ளே பெட்ரோல் விலையும் கேஸ்லையும் கொண்டு வரணும்.